தற்போதைய அண்மை செய்தி. தற்போது கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பழையாற்று பாலத்தில் அரசு பேருந்தை மோதிய தற்காலிக ஓட்டுநரால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது. நல்ல வேளையாக ஆற்றில் பேருந்து கவிழாமல் நல்வாய்ப்பாக பேருந்து தப்பியதால் உள்ளே பயணித்த பயணிகளும் உயிர் தப்பியிருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பழையாற்று பகுதியில் பேருந்து இயக்கிய தற்காலிக ஊழியரால் தற்போது பதற்றம் நிலவி வருகிறது. ஒட்டுமொத்த தமிழகமும் போக்குவரத்து ஊழியர்களால் ஸ்தம்பித்திருக்கும் வேளையில் இது பற்றிய கூடுதல் தகவலோடு இணைகிறார் நம் செய்தியாளர் திரு ஜெயஹரன். வணக்கம் ஜெயஹரன். தற்போது பேருந்து ஆற்றில் கவிழாமல் தப்பியிருக்கிறது, அச்சம் நீடிக்கிறத பகுதியில் தற்போதைய கள நிலவரம் என ஜெயஹரன்? நிச்சயமாக சூர்யா, அதாவது தொழிற்சங்கங்களை பொறுத்தவரைக்கும் சுமூக தீர்வு ஏற்பட வேண்டும் என்ற நோக்கிலேயே அரசிடம் ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தி பலமுறை பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தைகளில் அரசு முறையாக தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கைகளை ஏற்காததால் ஏற்கனவே இந்த ஒரு நம்பிக்கை ஊட்டும் வகையில் வாக்குறுதிகளையும் இந்த நிறைவேற்றி தருவோம் என கூறியுள்ளது. ஆனால் எந்த விதமான வாக்குறுதிகளும் நிறைவேற்றாததால் இறுதி கட்டமாக பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த இதில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை நாகர்கோவில், கன்னியாகுமரி, செங்கல் நகர், மாரதாண்டம், திருவட்டார், படந்தாலமுடு ஆகிய 12 இடங்களில் அரசு பணிமனைகள் உள்ளன. கிட்டத்தட்ட 750 மேற்பட்ட பேருந்துகள் தினசரி இயக்கப்படுகின்றன. இந்த போராட்டத்தின் காரணமாக 50% பேருந்துகளே இயக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்காலிக பணியாளர்களை வைத்து பேருந்துகளை இயக்கும் முயற்சியில் அரசு இறங்கியுள்ளது. கிட்டத்தட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை 70 நடத்துனர்கள், 130 ஓட்டுநர்கள் என 200 தற்காலிக பணியாளர்களை கொண்டு இவர்கள் வந்து பேருந்துகளை இயக்கி வருகின்றனர். இந்த தற்காலிக பணியாளர்கள் போதிய பயிற்சி இல்லாததாலும் வளைவு நெளிவு செலவு ரோடுகளில் சரியாக அவர்களால் கொண்டு போக முடியாததாலும் பயணிகள் அனைத்தும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில் பயணித்து வருகின்றனர். நேற்று பார்த்தீங்கன்னா முதல் நாள் போராட்டத்தின் போது ஆறுவாய் மொழியிலேயே நகர பேருந்து வந்து ஒரு விபத்துக்குள்ளானது. இதே போன்று இன்று காலை பார்த்தீங்கன்னா திருவட்டார் பகுதியில் கூட ஒரு பேருந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. சற்று முன் பார்த்தீர்கள் சுசீந்திரத்தினுடைய பழையாற்றினுடைய பகுதியில் இருந்து பேருந்து வந்து திரும்பும் பொழுது அதன் பக்கச்சுவர் இடிந்து பேருந்தினுடைய ஆக்சில் உடைந்து கீழே விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக பேருந்திலிருந்து 50 பயணிகளும் உயிர் தப்பினார்கள். எனவே இந்த தற்காலிக பணியாளர்களால் பேருந்து பயணிகள் அனைவருக்கும் உயிர் ஆபத்தான ஒரு நிலையே இருந்து வருகிறது. அரசு வந்து தொழிற்சங்கங்களோடு தொழிலாளர்களோடு மட்டும் இப்போது விளையாட்டு இல்லை, பயணிகள் பொதுமக்களோடையும் ஒரு ஆபத்தான ஒரு விளையாட்டில் இருந்து வருவதாகவே குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. சூர்யா, சுசீந்திரத்தில் தற்காலிக ஓட்டுநரால் ஏற்படுத்தப்பட்ட விபத்து குறித்த கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஜெயஹரன்.